ஆம், அவனை கண்டு நான் அஞ்சுகிறேன். இந்திய மன்னர்களின் மத்தியில் அவன் ஏற்படுத்தும் முன்னுதாரணம் நமக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது. ஆனால் அவனுக்கு ஒத்துழைக்க தைரியமில்லாத கோழைகளாக மற்ற இந்திய மன்னர்கள் இருப்பது நம் அதிர்ஷ்டமே. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு சென்ற இந்த கடிதத்தை எழுதியவர் ரிச்சர்ட் வெல்லஸ்லி. அந்த கடிதத்தில் இருக்கும் அவன் என்கிற வார்த்தை குறிப்பது திப்பு சுல்தானை. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளில் ஆங்கிலேயர்கள் இருந்தபோது அதற்கு மிகப்பெரும் முட்டுக்கட்டையாக இருந்தவர் திப்பு சுல்தான். அதன் காரணமாக கிழக்கிந்திய கம்பெனியின் குலைநடுக்கம் என லண்டன் பத்திரிகைகளால் வர்ணிக்கப்பட்டவர் திப்பு சுல்தான். 1750ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதியன்று தேவனஹள்ளியில் பிறந்தவர் திப்பு சுல்தான். திப்பு என்கிற அரேபிய சொல்லுக்கு புலி என்று பொருள். திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலி மைசூர் அரசில் ராணுவ அதிகாரியாக இருந்தவர். தாய் பக்ரு நிஷா. உண்மையில் திப்பு சுல்தானின் வரலாற்றை விட ஹைதர் அலியின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. 1720களில் கர்நாடகாவின் கோல்கொண்டா பகுதியில் பிறந்தவர் ஹைதர் அலி. அன்றைய மைசூர் சாம்ராஜ்ய ராணுவத்தில் இளநிலை அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். தன்னுடைய பணியில் படிப்படியாக உயர்ந்தார் ஹைதர் அலி. அப்போது மைசூர் சமஸ்தானம் மிகவும் பலவீனமானதாக இருந்தது. மைசூர் அரசர்கள் திறமையில்லாதவர்களாக இருந்ததே அதற்கு காரணம். இராணுவத்தின் தலைமை தளபதியாக உயர்ந்த ஹைதர் அலிக்கு ஒரு கட்டத்தில் மைசூர் சமஸ்தானத்திற்கு தலைமையேற்கும் சந்தர்ப்பம் அமைந்தது. சந்தர்ப்பம் என்பது கடவுளுக்கு இருக்கும் புனைப்பெயர்களில் ஒன்று என்பார்கள். கிடைக்கும் சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் பயன்படுத்துபவர்களே சரித்திரத்தில் நிலைத்து நிற்பார்கள். ஹைதர் அலி அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார் என்றே கூற வேண்டும். 1761 மைசூர் சாம்ராஜ்யத்தின் மன்னரானார் ஹைதர் அலி. திப்பு சுல்தானை இறை நம்பிக்கை கொண்டவராக வளர்த்து அவரை இறைப்பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே ஹைதர் அலியின் எண்ணமாக இருந்தது. அதன்படி முதலில் திப்பு சுல்தானிற்கு அது சம்பந்தமான பயிற்சிகள் மட்டுமே அளிக்கப்பட்டன. பின்னர் தனது எண்ணத்தை ஹைதர் அலி மாற்றிக்கொண்டார். திப்பு சுல்தானிற்கு போர் பயிற்சி அளிக்கப்பட்டது. போர்க்கலைகளில் விரைவில் தேர்ச்சி அடைந்தார் திப்பு சுல்தான். ஹைதர் அலி தான் போகும் போர்க்களங்களுக்கு திப்பு சுல்தானையும் அழைத்துச் சென்றார். தன்னுடைய 15ஆம் வயது முதல் போர்க்களங்களை காண ஆரம்பித்தார் திப்பு சுல்தான். அடிப்படையில் சுதந்திர தாகம் கொண்டவரான ஹைதர் அலிக்கு ஆங்கிலேயர்கள் இந்திய அரசுகளில் தலையிட்டது உறுத்தலாக அமைந்தது. ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் முடிவுக்கு வந்திருந்தார் ஹைதர். மேற்கு கடற்கரையில் தங்களது ஆதிக்கத்தை ஆங்கிலேயர்கள் அதிகமாக்கிக் கொண்டே சென்றனர். இதனை தடுக்க வேண்டும் என்ற முயற்சிகளை எடுத்தார் ஹைதர் அலி. இதன் காரணமாக ஆங்கிலேயர்களோடு நேரடியாக மோத வேண்டிய சூழல் உருவானது. 1766ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடன் நேரடியான யுத்தத்தில் குதித்தார் ஹைதர் அலி. வரலாற்றில் முதல் மைசூர் போர் என்று இந்த போர் குறிப்பிடப்படுகிறது. முதலில் ஹைதராபாத் நிஜாமின் படைகள் ஹைதருக்கு துணையாக இருந்தன. ஹைதர் அலி தலைமையிலான மைசூர் ஹைதராபாத் கூட்டுப்படைகள் செங்கத்தில் வைத்து ஆங்கிலேயர்களை முறியடித்தது. போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த நிலையில் ஹைதராபாத் நிஜாம் ஹைதர் அலியிடமிருந்து விலகினார். இதனால் ஹைதர் அலி தன்னந்தனியாக ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவானது. போதா குறைக்கு ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியர்களும் ஆங்கிலேயர்களோடு இணைந்து கொண்டு ஹைதரை எதிர்த்தனர். ஆனாலும் அந்த போரில் ஹைதர் அலியின் கையே ஓங்கியிருந்தது. செங்கத்தை தொடர்ந்து திருவண்ணாமலையில் நடைபெற்ற யுத்தத்திலும் ஹைதரின் படைகள் ஆங்கிலேய படைகளை திணறடித்தன. ஹைதர் ஒரு பக்கம் படை நடத்தி கொண்டிருக்கும் போது இன்னொரு புறம் திப்பு சுல்தான் தலைமையேற்ற படை ஆங்கிலேயர்களிடம் போரிட்டுக் கொண்டிருந்தது. 1767 வாணியம்பாடியில் நடந்த யுத்தத்தில் கர்னல் ஸ்மித் தலைமையிலான ஆங்கிலேய படையை முறியடித்தது திப்பு சுல்தான் படை. இப்படியாக சென்று கொண்டிருந்த யுத்தத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினார் திப்பு சுல்தான். இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முக்கியமான கேந்திரங்களில் மெட்ராஸும் ஒன்று. மெட்ராஸில் அமைந்திருந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தலைமையிடமாக கொண்டுதான் தமிழக கர்நாடக பகுதிகளை ஆங்கிலேயர்கள் நிர்வகித்து வந்தனர். இந்த சூழலில் ஆங்கிலேயர்களின் அடிபடியில் கை வைத்தார் திப்பு சுல்தான். வாணியம்பாடியில் ஸ்மித்தை முறியடித்த திப்பு சுல்தான் தன்னுடைய படைகளோடு மெட்ராஸை சுற்றி வளைத்தார். ஆங்கிலேயர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளும் முடிவிற்கு வந்தனர். ஹைதர் அலிக்கும் அப்போது அது தேவைப்பட்டது. காரணம், ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியர்களும் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருந்தனர். முதலில் ஹைதர் அலிக்கு ஆதரவாக செயல்பட்ட அவர்கள் பின்னர் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து கொண்டனர். மெட்ராஸை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆங்கிலேயர்கள் முன்வைத்த அமைதி உடன்படிக்கையை ஹைதர் ஏற்றுக்கொண்டார். 1769ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி கையெழுத்தான மெட்ராஸ் உடன்படிக்கை முதல் மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இரு தரப்பினரும் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை திருப்பி கொடுப்பதென்றும் போர்க்கைதிகளை விடுவிப்பதென்றும் முடிவெடுக்கப்பட்டது. எதிரிகள் தாக்கும் போது ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்வது என்றும் மெட்ராஸ் உடன்படிக்கையில் கூறப்பட்டிருந்தது. முதல் மைசூர் போர் ஹைதர் அலிக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்திருந்தது. இது ஆங்கிலேயர்களை ஆத்திரமடைய செய்தது. ஹைதரின் மைசூர் அரசை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுத்தனர். 1771ஆம் ஆண்டு மராத்தியர்கள் மைசூர் மீது படையெடுத்தனர்.
மெட்ராஸ் உடன்படிக்கையின்படி ஹைதர் அலிக்கு உதவி செய்ய ஆங்கிலேயர்கள் வரவில்லை. அத்தோடு நில்லாமல் ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்களுக்கு மறைமுகமான உதவிகளையும் செய்தனர் ஆங்கிலேயர்கள். இதனால் அந்த உடன்படிக்கை முறித்துக் கொள்ளப்படுவதாக அறிவித்தார் ஹைதர் அலி. மீண்டும் போருக்கான தயாரிப்புகளில் இறங்கினர் ஆங்கிலேயர்கள். கண்களில் விழுந்த தூசியைப் போல மைசூர் சமஸ்தானம் அவர்களை உறுத்திக் கொண்டே இருந்தது. போருக்கான சூழலை இந்த முறை ஹைதர் அலியே ஏற்படுத்தினார். அதற்கான காரணம் ஐரோப்பாவிலிருந்து வந்து சேர்ந்திருந்தது. ஐரோப்பாவின் இரு முக்கிய நாடுகளான பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் எப்போதும் ஏழாம் பொருத்தம்தான். ஐரோப்பாவில் அந்த நாடுகளுக்குள் ஏற்படும் போர் அவர்கள் வர்த்தகத்திற்காக செல்லும் இடங்களிலும் எதிரொலிக்கும். 1779 பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் ஐரோப்பாவில் ஏற்பட்ட போர் இந்தியாவில் எதிரொலித்தது. இந்தியாவில் இருந்த பிரான்சின் நிலைகளை தாக்க முடிவு செய்தார் அன்றைய கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். தென்னிந்தியாவில் பிரான்சின் முக்கிய கேந்திரங்களாக இருந்தது பாண்டிச்சேரியும் மாஹியும். பாண்டிச்சேரியை தாக்கி கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் 1779 மாஹியையும் தாக்கினர். ஏற்கனவே மேற்கு கடற்கரை பகுதியில் ஆங்கிலேயர்களின் அதீத நடமாட்டத்தால் ஆத்திரமடைந்திருந்த ஹைதர் அலிக்கு இது இன்னும் எரிச்சலை ஊட்டியது. மாஹியை விட்டு ஆங்கிலேயர்கள் உடனே வெளியேற வேண்டும் என்றார் ஹைதர். இன்று மாஹியை கைப்பற்ற ஆங்கிலேயர்களை அனுமதித்தால் நாளை அவர்கள் மைசூர் நோக்கி எளிதில் நகர்வார்கள் என்பதை ஹைதர் கணித்திருந்தார். ஆங்கிலேயர்கள் வெளியேற வேண்டும் என்று கூறியதோடு நில்லாமல் பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய படைகளை அனுப்பி வைத்தார் ஹைதர் அலி. ஹைதர் அலியை சமாதானப்படுத்த முயற்சிகளில் இறங்கினர் ஆங்கிலேயர்கள். ஆனால் தன்னுடைய முடிவில் ஹைதர் உறுதியாக இருந்தார். மேலும் தன்னோடு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு பின்னர் துரோகம் செய்த ஆங்கிலேயர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்தார் ஹைதர் அலி. மீண்டும் ஒரு போர் தவிர்க்க முடியாத சூழல் உருவாகியிருந்தது. 2 மைசூர் போரில் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் இணைந்து ஆங்கிலேயர்களை திணறடித்தனர். பொள்ளியூரில் கர்னல் வில்லியம் பெய்லியின் படைகளை எதிர்கொண்டார் திப்பு சுல்தான். பெய்லியின் படைகளை விடவும் திப்பு சுல்தானின் படைகள் எண்ணிக்கையில் குறைவு. ஆனாலும் திப்பு சுல்தானின் வீரர்கள் ஆங்கிலேய படைகளை திணறடித்தனர். காஞ்சிபுரத்திற்கு பின்வாங்கிய பெய்லி உதவிக்காக மெட்ராஸிலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் படைகளை அழைத்துக் கொண்டார். பேரம்பாக்கத்தில் வைத்து அந்த படைகளை எதிர்கொண்ட திப்பு சுல்தான் ஒட்டுமொத்த ஆங்கிலேய படைகளையும் நிர்மூலமாக்கியிருந்தார். கிழக்கிந்திய கம்பெனியின் சரித்திரத்தில் நிகழ்ந்த மிகப்பெரும் தோல்வி அது. அந்த போரில் ஆங்கிலேய வீரர்களை மிகவும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கிய விஷயம் திப்பு சுல்தானின் ராக்கெட் தொழில்நுட்பம். திப்பு சுல்தானின் ராக்கெட்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்குகளை துல்லியமாக குறிவைத்து தாக்கி அழித்தன. நிலைகுலைந்து போயின ஆங்கிலேய படைகள். பெய்லியோடு சேர்த்து 2000 ஆங்கிலேயர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். மற்றொரு முக்கிய தளபதியான ஹெக்டர் முன்ரோ தன்னுடைய படைகளை விட்டு மெட்ராஸுக்கு தப்பி ஓடினார். இந்த இடத்தில் திப்பு சுல்தானின் ராக்கெட் தொழில்நுட்பங்கள் குறித்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. பிற்காலத்தில் பிரிட்டன் ராணுவத்தில் முக்கிய பங்காற்றிய காங்க்ரோ ராக்கெட்டுகளின் அடிப்படை திப்பு சுல்தானின் ராக்கெட்டுகளே. திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பிறகு மைசூரிலிருந்து ஆங்கிலேயர்கள் எடுத்துச் சென்ற 900 மேற்பட்ட ராக்கெட் உதிரி பாகங்களின் அடிப்படையில் சர் வில்லியம் காங்க்ரோ என்பவரால் அவை உருவாக்கப்பட்டன. திப்புவின் படை ஆங்கிலேயர்களுடன் போரிடும் காட்சி அமெரிக்காவில் அமைந்திருக்கும் நாசா ஏவுகணை தளத்தில் ஓவியமாக இடம்பெற்றிருந்ததை தன் சொந்த தேசத்தில் மறக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த கிரகத்தின் இன்னொரு மூலையில் இருக்கும் நாட்டில் ராக்கெட் போர்க்கலையின் நாயகனாக சித்தரிக்கப்படுகிறான் என திப்பு சுல்தானை குறித்து தனது அக்னி சிறகுகள் நூலில் விவரித்திருக்கிறார் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. 1781 July 1 போர்டோனோவாவில் நடந்த போரில் சர் அயர் கூட்டால் முறியடிக்கப்பட்டார் ஹைதர் அலி. அதனை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை பரிசளித்தனர் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும். 2 மைசூர் போர் நடந்து கொண்டிருந்த போதே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஹைதர் அலி 1782 December 6 மரணமடைந்தார். இது ஆங்கிலேயர்களுக்கு புது உத்வேகத்தை அளித்தது. ஹைதர் அலி இல்லை என்பதால் திப்பு சுல்தானை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டனர். ஆனால் அவற்றை பொய்க்கணக்காக்கினார் திப்பு சுல்தான். அதே ஆண்டு December 26 அரசராக பதவியேற்றுக் கொண்ட திப்பு சுல்தான் போரை தொடர்ந்து நடத்தினார். ஐரோப்பாவில் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெற்ற போர் ஒரு முடிவுக்கு வந்தது. பிரான்ஸ் அரசராக இருந்த 16 லூயி பிரிட்டனுடன் சமரசம் செய்து கொண்டார். இதனால் திப்பு சுல்தானுக்கு உதவியாக அனுப்பிய படைகளை பிரான்ஸ் திரும்ப பெற்றுக் கொண்டது. திப்பு சுல்தானின் படைகளால் அதிக சேதங்களை சந்தித்திருந்த ஆங்கிலேயர்களும் போரை நிறுத்தும் முடிவுக்கு வந்திருந்தனர். 1784 March 11 கையெழுத்தான மங்களூர் உடன்படிக்கை 2 மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இரு தரப்பிலும் அமைதியை கடைபிடிப்பதென்று அந்த உடன்படிக்கையின்படி தீர்மானிக்கப்பட்டது. உண்மையில் அந்த உடன்படிக்கை ஒரு அவமான சின்னம் என்று கருதினார் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்தியாவின் பல பகுதிகளை ஆக்கிரமித்த கிழக்கிந்திய கம்பெனி சிறிய அரசான மைசூரிடம் பணிந்து போவது போல் அந்த உடன்படிக்கை இருக்கிறது என்றார் வாரன் ஹேஸ்டிங்ஸ். திப்பு சுல்தான் மீதான ஆங்கிலேயரின் வன்மம் இன்னும் அதிகரித்தது. ஆனாலும் அந்த அமைதி உடன்படிக்கையை பயன்படுத்தி
திப்பு சுல்தானுக்கு எதிராக படை திரட்டும் வேலைகளை செய்ய வேண்டும் என்று வாரன் ஹேஸ்டிங்ஸ் முடிவு செய்தார். படை திரட்டியதோடு திப்பு சுல்தானுக்கு எதிரான முயற்சிகளில் ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து ஈடுபட்டனர். மைசூரை சுற்றியுள்ள மற்ற அரசர்களை திப்பு சுல்தானுக்கு எதிராக தூண்டிவிடும் வேலைகளை செய்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் மைசூரில் இருந்தவர்களை பயன்படுத்தி திப்பு சுல்தானை கொல்லும் முயற்சிகளையும் ஆங்கிலேயர்கள் செய்து வந்தனர். அதே வேளையில் மைசூரின் ஆட்சியாளராக பொறுப்பேற்ற திப்பு சுல்தான் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வந்தார். பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களின் மூலம் தன்னுடைய வலிமையை பெருக்கிக் கொண்டார். தன் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய நாணய முறையை அறிமுகப்படுத்திய திப்பு சுல்தான் நாட்காட்டி முறையையும் மாற்றியமைத்தார். திப்பு சுல்தானின் நில சீர்திருத்தங்களின் மூலம் விவசாயிகளுக்கு பல நன்மைகள் உண்டாகின. வளமான நிலங்களை யாரும் தரிசாக விட்டு வைத்திருக்க கூடாது. ஒன்று, நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் விவசாயம் செய்ய வேண்டும் அல்லது குத்தகைக்கு விட்டு இருக்க வேண்டும். அதிக நாட்கள் தரிசாக விடப்பட்டிருக்கும் நிலங்கள் பறிமுதல் செய்யப்படும். குத்தகைக்கான தொகைகள் முறைப்படுத்தப்பட்டன. மழை அதிகமாகவோ குறைவாகவோ பெய்து விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படும் தருணங்களில் குத்தகைக்கான தொகை குறைக்கப்பட்டது. 300,000 ஏழை விவசாயிகளுக்கு நிலங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. தலித் சமூகத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கென்று கணிசமான நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. எந்த காரணத்தை கொண்டும் ஏழைகளையும் விவசாயிகளையும் துன்பத்திற்கு உள்ளாக்க மாட்டோம் என வருவாய் அதிகாரிகளிடம் உறுதிமொழி பெறப்பட்டது. இப்போது பெரும் புயலை கிளப்பி வரும் காவிரி பிரச்சினை திப்பு சுல்தான் காலத்திலும் இருந்தது. திப்பு சுல்தான் மைசூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது ஆளுகையின் கீழ் இருந்த கவர்னர் ஒருவர் காவிரி நீர் கீழ்பவானிக்கு செல்லாதவாறு தடுக்கும் வகையில் அணை ஒன்றை கட்டினார். இந்த விவகாரம் திப்பு சுல்தான் கவனத்திற்கு சென்றது. கீழ்பவானி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் திப்பு சுல்தானை சந்தித்து முறையிட்டனர். சூரியனும் சந்திரனும் உள்ளவரை மேலிருந்து கீழ் நோக்கி பாயும் நீரை தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. தடுப்பணைகளை உடைத்தெறிந்து நீரை ஓடவிடுங்கள் என உத்தரவிட்டார் திப்பு சுல்தான். அவரது உத்தரவு நிறைவேற்றப்பட்டது. காவிரி நீர் கீழ்பவானியை சென்று சேர்ந்தது. தற்காலத்தில் திப்பு சுல்தானை ஒரு மதவாதியாக சித்தரிக்கும் வேலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் மசூதிகளுக்கு வழங்கப்பட்டது போலவே கோயில்களுக்கும் மானியங்கள் வழங்கப்பட்டன. திப்பு சுல்தானின் ஆட்சியில் வெளியிடப்பட்ட மதங்கள் குறித்த அரசாணை ஒன்று அதனை எதிரொலிக்கிறது. மதங்களிடையே நல்லுறவை பேணி காக்க வேண்டும் என்பது குர்ஆனின் அறிவுரை. குர்ஆன் பிற மதத்தவரின் நம்பிக்கைகளை அவமதிப்பதை தடுக்கிறது. மற்ற மதத்தினரை அவமரியாதை செய்யாதீர்கள், அது அல்லாவை அவமதிப்பதை போன்றது. இந்த பிரகடனம் 1787 வந்ததாக கூறப்படுகிறது. மற்ற மதத்தினரின் நம்பிக்கைகளை மதித்த திப்பு சுல்தான் மக்களிடையே வண்டி கிடந்த மடத்தனங்களை மிக கடுமையாக எதிர்த்தார். பூரி ஜெகநாதர் கோயில் திருவிழாவின் போது தேர் சக்கரத்தில் விழுந்து உயிரை விடும் பழக்கத்தை திப்பு சுல்தான் கண்டித்தார். மேலும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை தேவதாசிகளாக கோயிலுக்கு பொட்டு கட்டிவிடும் பழக்கத்தை கடுமையாக எதிர்த்தார் திப்பு சுல்தான். தன் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அந்த நடைமுறையையும் தடை செய்தார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மலபார் பகுதி சில காலம் திப்பு சுல்தானின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. மலபார் பகுதியில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மேலாடை அணிய அனுமதி இல்லை. இது குறித்து தன் ஆட்சிக்கு கீழிருக்கும் கவர்னருக்கு கடிதம் எழுதிய திப்பு சுல்தான் அதனை தடை செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தினார். அந்த கடிதத்தில் மார்பை மறைக்காமல் பெண்கள் நடமாடுவது நீதிக்கு புறம்பானது, அதற்கான காரணம் என்ன என்பதை கண்டறியுங்கள். ஒருவேளை இந்த வழக்கத்திற்கு ஏழ்மைதான் காரணம் எனில் அதனை களையுங்கள். ஏதேனும் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிந்தால் அதனை நீக்க தேவையான நடவடிக்கைகளை எடுங்கள். இரண்டும் காரணம் இல்லை எனில் அந்த இனத்தைச் சேர்ந்த ஆண்களோடு பேசுங்கள். தங்கள் தாய்மார்களும் சகோதரிகளும் மேலாடை இல்லாமல் நடமாடுவதை அவர்களால் எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது என்கிற கேள்வியை எழுப்பினார். திப்பு சுல்தான் தன் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்நாட்டு வணிகத்தை ஊக்குவித்தார். வர்த்தகத்திற்காக வந்த ஆங்கிலேயர்களை முடக்க வர்த்தக ரீதியாக அவர்களை வலுவிழக்க செய்வதே சரியானது என்கிற முடிவுக்கு வந்த திப்பு சுல்தான் உள்நாட்டு வணிகத்தை அதிகம் ஊக்குவித்தார். மைசூரில் திப்பு சுல்தானின் ஆட்சி நடந்து கொண்டிருக்க அவரால் ஏற்பட்ட காயங்களை தடவிக்கொண்டே உள்ளுக்குள் குமரி கொண்டிருந்தனர் ஆங்கிலேயர்கள். என்ன விலை கொடுத்தாவது திப்பு சுல்தானை வீழ்த்திவிட வேண்டும். மங்களூர் உடன்படிக்கை முடிந்தகையோடு அதற்கான முஸ்தீபுகளில் இறங்கியிருந்தனர். கிழக்கிந்திய கம்பெனியின் புதிய கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த காரன் வாலிஸ் திப்பு சுல்தான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். 1790 திப்பு சுல்தான் திருவிதாங்கூரை ஆக்கிரமித்த முயற்சித்ததாக குற்றம் சாட்டி அவர் மீது போர் தொடுத்தனர் ஆங்கிலேயர்கள். அந்த போரை மைசூர் படைகள் தீரமாக எதிர்கொண்டனர். ஆனால் எதிரிகளுக்கு பஞ்சமில்லை. ஆங்கிலேயர்களோடு மராட்டியர்களும் ஹைதராபாத் நிஜாம் ஆற்காடு நவாப் போன்றவர்களும் இணைந்து கொண்டனர். திப்பு சுல்தான் வசமிருந்த திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஆகிய நகரங்கள் கைப்பற்றப்பட்டன. ஆனால் சுதாரித்துக் கொண்ட திப்பு சுல்தான் ஆங்கிலேய படைகளுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பித்தார். மைசூர் படைகளின் தாக்குதலில் கைவிட்டு போன கோட்டைகள் எல்லாம் மீண்டும் கிடைக்க ஆரம்பித்தன. மராட்டிய படைகள் ஸ்ரீரங்கப்பட்டினம் மீது படையெடுத்தன. அந்த படைகளை மைசூர் படைகள் முறியடித்தன. போரில் தோற்று பின்வாங்கிய மராட்டிய படை சிருங்கேரி மடத்தை கொள்ளையடித்தன.
அந்த மடத்தை புனரமைத்த திப்பு சுல்தான் அந்த மடத்திற்கு பல மானியங்களையும் வழங்கினான். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்ட ஆங்கிலேய படைகளை மைசூர் படைகள் தோற்கடித்து விரட்டின. ஆங்கிலேய படைகளால் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நெருங்க முடியவில்லை. 30 நாட்கள் முற்றுகையிட்டும் எங்களால் அந்த தீவையும் கோட்டையும் தூரத்திலிருந்து தரிசிக்க மட்டுமே முடிந்தது என மன்றோ என்கிற ஆங்கிலேய அதிகாரி பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் பெரிய படைகளுக்கு முன்பு மைசூர் படைகளால் வெகுகாலம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. காரன்வாலிஸ் தலைமையிலான படைகள் பெங்களூரை முற்றுகையிட்டு கைப்பற்றினர். சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள தயாரானார் திப்பு சுல்தான். 1792 மார்ச் 18 தேதியன்று ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை கையெழுத்தானது. அந்த உடன்படிக்கைக்கு திப்பு சுல்தான் கொடுத்த விலை மிகவும் அதிகம். தன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பகுதிகளில் பாதியை ஆங்கிலேயர்களுக்கு தர வேண்டியிருந்தது. மேலும் போர் இழப்பீட்டுத் தொகையாக சுமார் 3 கோடி ரூபாய் தர திப்பு சுல்தான் நிர்பந்திக்கப்பட்டார். பணம் செலுத்தும் வரை திப்புவின் இரு மகன்களை ஆங்கிலேயர்கள் பிணையாக பிடித்து வைத்துக் கொண்டனர். இழப்பீட்டுத் தொகையை வழங்கிய பிறகே திப்புவின் மகன்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டனர். உண்மையில் திப்பு சுல்தானுக்கு அது மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது. ஆங்கிலேயர்களுக்கு பதிலடி கொடுத்தே தீர்வது என்கிற முடிவுக்கு வந்தார் திப்பு சுல்தான். பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளால் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டார். மேலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு சர்வதேச கூட்டிணைவை ஏற்படுத்த விரும்பினார் திப்பு சுல்தான். அவரின் இந்த நடவடிக்கைகளை குறிப்பிட்டே திப்பு சுல்தானின் தலைமையில் இந்திய விடுதலை போர் நடந்திருந்தார். இந்தியா என்றோ விடுதலை பெற்றிருக்கும் என தனது யங் இந்தியா பத்திரிகையில் காந்தி எழுதினார். பிரான்ஸ் ஒட்டமான் பேரரசுகளோடு தூதரக உறவை ஏற்படுத்திய திப்பு சுல்தான் அவர்களோடு இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடிவு செய்தார். பல்வேறு தேசங்களோடு உறவு கொண்டிருந்தாலும் அவர்கள் செய்யும் படை உதவி உட்பட எதற்காகவும் தன்னுடைய தனித்தன்மையை விட்டுக் கொடுத்ததில்லை. குறிப்பாக பிரான்ஸ் உடனான உறவில் தான் ஒரு இளைய பங்காளியாக இருக்க திப்பு சுல்தான் விரும்பியதில்லை. சம உரிமையும் மரியாதையும் கொண்ட ஒரு நட்பு நாடாகவே இருக்க விரும்பினார். படையெடுப்ப கோரி பிரான்ஸ் மன்னருக்கு எழுதிய கடிதத்தில் அப்படை தன் தலைமையில்தான் போரிட வேண்டும் என்றும் நட்பு நாடான தன்னை கலந்து ஆலோசிக்காமல் ஆங்கிலேயரோடு பிரான்ஸ் எந்த உடன்படிக்கையும் செய்து கொள்ளக் கூடாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். லூயி மன்னனின் பிரான்சோடு நட்புறவு கொண்டிருந்தாலும் பிரெஞ்சு புரட்சியில் ஈடுபட்ட ஜாக்கோபின்களை தன் மண்ணில் சுதந்திரமாக உழவ அனுமதித்தார் திப்பு சுல்தான். பிரெஞ்சு புரட்சி முடிந்த பின்னர் மைசூரில் இருந்த ஜாக்கோபின்கள் அந்த வெற்றியை கொண்டாடினர். அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட திப்பு சுல்தான் ஜாக்கோபின்கள் அளித்த குடிமகன் திப்பு என்கிற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்க சுதந்திர போருக்கு நிதி வேண்டிய பெஞ்சமின் பிராங்க்லின் கோரிக்கையை பிரெஞ்சு பத்திரிகை ஒன்றில் படித்துவிட்டு அவருக்கு நிதி அனுப்பினார் திப்பு சுல்தான். முடியாட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் ஒருவன் எழுதியது என்று நம்ப முடியாத வகையில் உலகின் கடைசி சர்வாதிகாரி இருக்கும் வரை அவனை எதிர்த்து நாம் போராடுவோம் என பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு கடிதம் எழுதியிருந்தார் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் படை திரட்டி வந்த அதே வேளையில் அவரை மொத்தமாக கணக்கு தீர்த்துவிட ஆங்கிலேயர்களும் திட்டம் தீட்டி வந்தனர். வெல்லஸ்லி திப்புவை அழிப்பதில் மும்முரமாக இருந்தார். திப்பு பிரான்சோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க எடுத்த முயற்சிகளை சுட்டிக்காட்டி ஸ்ரீரங்கப்பட்டினம் மீது போர் தொடுத்தது ஆங்கிலேய படை. எந்த ஒரு வீர சரித்திரமும் துரோகமின்றி முழுமை பெறாது. திப்பு சுல்தானின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருந்த அவரது அமைச்சர்கள் பூர்ணையா, மீர்சாதிக் ஆகியோர் துரோகிகளாக மாறியிருந்தனர். ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் கோட்டை கதவுகள் ஆங்கிலேயர்களுக்காக திறந்து விடப்பட்டன. தன்னுடைய வீரர்கள் 11,000 பேரோடு ஆங்கில படையை எதிர்த்து நின்றார் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுக்கு அணுக்கமான சில தளபதிகள் அவரை தலைமறைவாக சொன்ன போது, ஆட்டு மந்தைகள் போல் 200 ஆண்டுகள் வாழ்வதை விட 2 நாள் வாழ்ந்தாலும் சிங்கமாய் வாழ்வது மேல் என்று திப்பு சுல்தான் கூறியதாக ஒரு தகவல் உண்டு. உலக சரித்திரம் இரத்தத்தால் எழுதப்பட்ட பல்வேறு தினங்களால் நிறைந்திருக்கிறது. 1799 மே 4 நாளின் இந்திய வரலாறு திப்பு சுல்தானின் இரத்தத்தால் எழுதப்பட்டது. ஸ்ரீரங்கப்பட்டினம் இறுதி போர்க்களத்தில் மன்னருக்கான சிறப்பு ஆடைகளோ கவசங்களோ இல்லாமல் ஒரு சாதாரண சிப்பாய் போல் போரிட்டு மடிந்திருந்தார் திப்பு சுல்தான். ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் மாலை சூரியன் திப்பு சுல்தானின் இரத்தத்தால் சிவப்பாகி மேற்கில் மறைந்திருந்தது. ஆனால் திப்பு சுல்தானின் பெயர் இந்திய தேசம் உள்ளவரை வரலாற்றில் நிலைத்திருக்கும் என்பது நிதர்சனம்.